இவ்வளவு ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் வந்து அதிமுக தரப்புல தேவையில்லை. மாநில தலைவர் அவர்கள் சொன்ன கருத்திலும் பெரிய தவறு இல்லை. அவர் வந்து கேட்ட எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இது இப்படியே நீண்டால் கூட்டணியே கிட்டத்தட்ட மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். அது ரொம்ப உச்சபட்சமான ஒரு வார்த்தையாகத்தானே பார்க்க முடியும். வார்த்தை சூடுகளால நாம அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நோக்கி போக வேண்டியதில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். வணக்கம், இது ஓபன் டாக். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. இன்றைய ஓபன் டாக் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் திரு ஸ்ரீனிவாசன். வணக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய நேர்காணல் குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆற்றியிருக்கக்கூடிய எதிர்வினை ரொம்ப கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்கிறார். கடுமையான வார்த்தை பிரயோகங்களை செய்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். எப்படி பார்க்கிறீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? நேற்றுதான் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்து சென்றிருக்கிறார். 2 நாட்கள் அவர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார். 25 இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற உற்சாகத்தை தமிழகத்திற்கு வழங்கி சென்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தங்களுக்குள்ள நிலவுவதாக அல்லது நிலவுவதாக எழுந்திருக்கிற சில சின்ன சின்ன அசௌகரியங்களை நாம் அதை மறந்துதாகணும், மறுக்கத்தாகணும், இதை தொடரக்கூடாது. இவ்வளவு ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் வந்து அதிமுக தரப்புல தேவையில்லை. விமர்சனம் வைக்கலாம். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லிய கருத்துல உடன்பாடு இல்லை என்றால் அதை நாகரீகமாக அதை மறுக்கிற உரிமை அதிமுகவுக்கு உண்டு. மறுக்கணும். ஏன்னா அப்படி அமைதியாக விட்டு விட்டால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று ஆகிவிடும் என்று அதிமுக தரப்புல அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். அதனால நாகரீகமாக மறுக்கலாம். பட் இவ்வளவு காட்டமா இவ்வளவு வேகமா ஒரு விஷயத்த இப்படி பேச வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு மாநில தலைவர் அவர்கள் சொன்ன கருத்திலும் பெரிய தவறு இல்லை. அவர் வந்து கேட்ட எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறாரு. அந்த கான்டெக்ஸ்ட தப்பா புரிந்து கொண்டிருக்கலாம் அதிமுக. அதனால தொடர்ந்து இதை தவிர்க்கணும். நம்ம தலைவாசல்ல திமுக என்கிற எதிரி, நமது அரசியல் எதிரி நின்று கொண்டிருக்கிறாங்க. வலிமையாக நின்று கொண்டிருக்கிற ஒரு எதிரி இருக்கும்போது இப்ப நாம இது மாதிரி சின்ன சின்ன பிளவுகளுக்கு விரிசல்களுக்கு இடம் கொடுத்து விட கூடாது என்பதுதான் எனது தரப்புல எனது ரியாக்ஷன் நான் சொல்லக்குள்ள விரும்புகிறேன். இது இதற்கு முன்னாடி இந்த மாதிரி சிறு சிறு உரசல்கள், வார்த்தை பிரயோகங்கள்ல எழுந்த மோதல்கள் எல்லாம் நடந்தது. அது அப்பப்ப ஏதோ ஒரு காரணத்திற்காக சரி செய்யப்பட்டது. இப்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சர்ச்சை என்பது ஜெயக்குமார் பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கடுமையாகவே இருந்தது. அது அவர் அதை பரிசீலனை பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பரிசீலனைக்கு வராரு அப்படின்னா, இது இப்படியே நீண்டால் கூட்டணியே கிட்டத்தட்ட மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். அது ரொம்ப உச்சபட்சமான ஒரு வார்த்தையாகத்தானே பார்க்க முடியும். என்னைக்குமே கூட்டணிக்கு வந்து எந்த கட்சியும் ஒரு கட்சியை இன்னொரு கட்சி வலியுறுத்தி எல்லாம் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் இது ஒரு கூட்டணி அல்லது நட்பு முறிந்து கூட்டணி என்பது, கூட்டணி கட்சி என்பது வேறு, தோழமை கட்சி என்பது வேறு. நான் என்ன சொல்றேன், திமுக தான் எங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிரணியில் இருக்கிற கட்சி. அதிமுக எங்களோட கூட்டணியில இருக்கலாம், கூட்டணியில இல்லாம இருக்கலாம். எங்கள் தோழமை கட்சி தான் அதிமுக. பல விஷயங்கள்ல எங்களுக்கு நாடாளுமன்ற விஷயங்கள்லயும் சரி, அரசியல் ரீதியான கொள்கை முடிவுகள் எடுக்கும் போது சரி, பெருமளவிற்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளுடைய அரசியல் பயணத்துல கூட வருகின்ற ஒரு கட்சி தான், ஒரு தோழமை கட்சி தான். அதனால அந்த முடிவு அவங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம். தேர்தலில் சேர்ந்து போட்டியிடுவதா, தனியாக போட்டியிடுவதான் எடுக்கிற முடிவு அவர்களது விருப்பம்தான். ஆனால் அதற்காக இன்றைய சின்ன சின்ன இந்த வார்த்தை சூடுகளால நாம அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நோக்கி போக வேண்டியதில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு இட் இஸ் பீயிங் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் என்பாங்க. எந்த அளவு ரியாக்ட் பண்ணணுமோ அதை விட மிக அதிகமாக ரியாக்ட் பண்றதும் அரசியல்ல தேவையற்ற ஒரு விளைவுகளை, பின் விளைவுகளை உருவாக்கிவிடக் கூடாது என்ற அச்சத்தோடு தான் நான் அணுகுகிறேன். அப்படிதான் நான் பேசுகிறேன். பொறுப்புணர்வுடன் நாம் அரசியலை அணுகணும். மறுத்து சொல்வது என்பது வேறு, காட்டமாக விமர்சிப்பது என்பது வேறு. அதை இன்னைக்கு அதிமுக தவிர்த்திருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ஜெயக்குமார் பேசுகிற போது ரொம்ப தெளிவாகவும் கவனத்தோடவும் ஒன்று சொல்றார். என்னன்னா, தேசிய தலைமையோடு, கட்சியினுடைய தேசிய தலைவர் JP நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது ரொம்ப ஆரோக்கியமான உறவு. ஆனா தமிழக தலைமை, தமிழக பாஜக தான் இந்த மாதிரியான ஒரு உரசல் போக்கை கடைபிடிக்கிறது. எங்களுடைய தலைவரை, முன்னாள் முதலமைச்சரை விமர்சிக்கக்கூடிய வகையிலெல்லாம் பேசுவது என்பது தமிழக பாஜக தான் அப்படின்னு அவர்கள் சொல்றார். விமர்சனம் வைக்கலையா?
அதிமுக மீது ஒரு இடத்துல ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே கூட ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது சொல்லியிருக்கிறார், நான் வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி நானும் ஒரு தலைவர் தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். அவர் தனக்கு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக நானும் ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு தலைவர் தான் என்று பேசுகிறாருன்னா ஜெயலலிதா அம்மையார விமர்சிக்கிறார் என்கிற இடம் எங்கிருந்து வருகிறது? நான் வேணா அந்த ஊடக காட்சிகளை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். வி டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஜெயலலிதா. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அத்தனை பேருமே கூட ஜெயலலிதா அம்மையார் நாங்கள் பெருமளவு மதிக்கிறோம். அவர்கள் மிகப்பெரும் அரசியல் தலைவர். அவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, முதல் முறையாக வாஜ்பாயினுடைய ஆட்சி கவிழ்வதற்கும் கூட அதிமுக தான் காரணமாக இருந்தால் கூட அவர்கள் மீது உள்ள மரியாதையோ மதிப்பையோ, அவர் பெரும் அரசியல் தலைவர் என்பதையோ, அவர் ஆளுமைமிக்க தலைவர் என்பதையோ, தேச விரோத சக்திகள் தமிழ்நாட்டில் தலை தூக்குவதை தடுத்தவர், பெருமளவு தடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. முழு உடன்பாடு தான். மோடி அவர்கள் பொறுப்பேற்கும் போது, முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் குஜராத் சென்றிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்க ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக பொறுப்பேற்கிற அந்த நிகழ்ச்சியில எல்லாம் குஜராத் முதல்வராக இருந்த ஐயா மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் ஒரு பரஸ்பர நட்பு அன்பு என்பது எப்போதும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அரசியல் ரீதியாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், இது வரலாம்னா திமுக எப்படி இந்த தமிழக நலனுக்கு தேச நலனுக்கு எதிராக செயல்படுகிறதோ, சமூக விரோத சக்திகளுடன் திமுக போய் எப்படி கைகோர்த்து கொண்டிருக்கிறதோ, அதையெல்லாம் ஒப்பிடும் போது அதிமுக பெருமளவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழமை கட்சி, தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு நலன்களுக்கு உகந்த கட்சி, திமுக அளவிற்கு இல்லை என்கிற இடத்துலதான் நாங்கள் அதிமுகவை மதிக்கிறோம். வி வேல்யூ அவர் வேல்யூடு பார்ட்னர், பொலிட்டிக்கல் பார்ட்னர் வந்து ஏடிஎம்கே. ரொம்ப ஆரோக்கியமான உறவு அப்படிங்கிற தொனியில தான் நீங்க பேசுறீங்க. ஆனா ஜெயக்குமாரினுடைய இன்றைய பேச்சுக்கான ஒரு இன்னொரு காரணம், இன்னொரு முகம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய வருகையின் போது தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தை, ஒருவேளை தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி ஜெயக்குமாரினுடைய அவருடைய மகனுக்கோ அல்லது அவருக்கோ வழங்கப்பட வேண்டிய தொகுதி என்கிற காரணத்தினால் ஜெயக்குமார் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுது. இதுக்கு பதில் வந்து நான் சொல்வதை விட ஐயா ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாதான் சரியா இருக்கும். இல்ல அதிமுக தரப்புல இருந்து அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி யாராவது பேட்டி கொடுக்கறவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். தென் சென்னையில தென் சென்னை என்பதற்காக இவ்வளவு ஒரு 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 ஹீட்டட் ரியாக்ஷன் வந்து ஜெயக்குமார் அவர்கள் தரப்புல இருந்து வருகிறான்றது அவங்க தான் சொல்லணும். நாங்க சொல்றது கொண்டு இல்ல, நீங்க 25 பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசின பிறகாகத்தான் இந்த மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றப்படுது அப்படின்னா, ஒருவேளை அதிமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேட்குமோ அல்லது கைப்பற்றுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு அச்சம் அவர்களுக்குள்ள வந்துருச்சுன்னு இதை பார்க்க முடியாதா? 25 தொகுதிகள் கூட்டணி தான் சொல்லியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள். பிஜேபி மாத்திரம் தனியா 25 இடங்கள் ஜெயிக்கும்னு சொல்லவில்லையே. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 இடங்கள்ல 25 இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அதிக எண்ணிக்கையில நீங்க எம்பிக்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் தான் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். தனியாக பிஜேபியினுடைய 25 எம்பிஸ் சொல்லவில்லை. இல்ல, அப்படியான ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறீங்க, ஏன் அதை 25 அப்படிங்கிற அந்த நம்பருக்குள்ள சுருக்கிட்டீங்க? ஏன்னா அமித்ஷா அவர்கள் ரொம்ப பிராக்மெட்டிக் லீடர். சும்மா ஒரு உட்டோபியா ஐடியாவோட இருக்கிற தலைவர் இல்ல அவங்க. தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்துல 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கிற கட்சி திமுக. அதனால ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு இலக்கை வைக்கிறார். இப்போ மத்தியில நாங்க மறுபடியும் 300 இடங்களுக்கு மேல் பெற்று ஆட்சி அமைப்போம்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. வேணா அவர் வேணா ஒரு ரெட்டோரிக் மாதிரி, ஒரு மேடை சவடால் மாதிரி 303ல இருந்து நாங்க 400 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொன்னா நம்ம தொண்டர்கள் உற்சாகமா கை தட்டுவாங்க. பட் ஹீஸ் லீடர், ஹி மீன்ஸ் ஹிஸ் வேர்ட்ஸ். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் ஹி ஸ்டாண்ட்ஸ் பை ஹிஸ் வேர்ட்ஸ், அதன் பக்கம் நிற்கிறார். அதனால அவர் ரொம்ப பொறுப்பாக பேசுறார். இவ்வளவு பொறுப்பா பேசுற ஒரு அரசியல்வாதிய தமிழ்நாடு பார்த்ததில்லை என்பதனால நீங்க அமித்ஷா அவர்கள் பேசுவதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல, ஒருவேளை அதே மாதிரியான ஒரு பொறுப்பை தமிழ்நாடு பாஜகவிடமும் பாஜக தலைவர் அண்ணாமலையிடமும் அதிமுக எதிர்பார்க்குதா? எதிர்பார்த்தா தப்பு இல்லையே. அமித்ஷா அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களும் வளர வேண்டும், உயர வேண்டும், அது வர மாதிரி இவரும் இருக்கணும் அப்படின்னு அதிமுக நினைச்சா தப்பு இல்லை. அது அண்ணாமலை அவர்களுக்கே பெருமை தான். அமித்ஷா மாதிரி அண்ணாமலை வரணுங்கிறது, அப்படி அதிமுக நினைக்கிறதுன்றதே அண்ணாமலை அவர்களுக்கு பெருமை தான். 2026 சட்டமன்ற தேர்தலில்
பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு அமித்ஷா பேசிய அந்த பேச்சும் கூட அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்று, இந்த பக்கம் முதலமைச்சர் அப்படின்னா தமிழர் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னா திரு தம்பிதுரை போன்றவர்கள்லாம் பிரதமராக வர வேண்டும் என்கிற தகுதி, தமிழராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழர் வர வேண்டும் என்றுதான், தமிழர் பிரதமராக வர வேண்டும் என்றுதான் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரே தவிர, பாரதிய ஜனதா கட்சி சொல்லவில்லையா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி சொன்னது முதலமைச்சருக்கு சொன்னாரு. அதான் சொல்றேன், ஒரு தமிழர் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லும் போது அவர் யாராகவும் இருக்கலாம், தமிழர் தான், அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் என்ன என்ன பின்னணியில சொல்லியிருக்கிறாருன்னா, ஏற்கனவே இரண்டு முறை ஒரு தமிழன் பிரதமராவது என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது, தள்ளி போடப்பட்டிருக்கிறது, அந்த வாய்ப்பை தமிழகம் இழந்திருக்கிறது. அதனால வரும் காலங்களில் ஒரு தமிழன் பிரதமராவரை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு தமிழனாக எனக்கு அது பெருமை, அந்த எனது தமிழ் உணர்வு இந்த தேசத்தை தமிழன் வாழ வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்த தேசத்தை தமிழன் ஆள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கூட்டத்தை சார்ந்தவன் நான். நான் போகிற இடங்கள்லாம் நான் அப்படி பேசுறேன், தமிழ்நாட்டில் தமிழன் வாழ வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்தியாவை தமிழன் ஆள வேண்டும் என்று நினைக்கிற கட்சி பிஜேபி என்று நானே பல கூட்டங்கள்ல பேசுவேன். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அமித்ஷா அவர்களே அதை என்டோர்ஸ் பண்ணி பேசியிருக்கிறாருங்கிறது எங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அது யாராவது இருக்கலாம், அது பிஜேபிக்காரரா இருக்கலாம், அதிமுக காரரா இருக்கலாம், இன்னொரு பாசிபிலிட்டி சொல்றேன். அப்ப டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர் இருந்து அவர் எப்படி இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆனாரோ அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஜனாதிபதி ஆன மாதிரி பிரதமர் ஆகிற வாய்ப்பு கிடைச்சா தமிழக மருத்துவமா? இல்ல, முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி மேல அமித்ஷாவுக்கு என்ன கோபமோ தெரியல, தமிழர் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை தமிழர் தான் வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழிசைக்கோ அல்லது இவருக்கோ எல்முருகன் அவர்களுக்கோ வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நான் அவரை நினைச்சு, திமுகவை நினைச்சு நான் பரிதாபப்படுகிறேன், அனுதாபப்படுகிறேன். அவங்களுக்கு அதை தாண்டி சிந்திக்க தெரியாது அவங்களுக்கெல்லாம். அப்படி வந்து என்ன, பிரதமர் மோடி அவர்களுடைய இடத்துல நாளைக்கு சகோதரி தமிழிசை அவர்களோ எல்முருகன் அவர்களோ இந்த தேசத்தை ஆட்சி செய்தால் நிச்சயமா அதுல முதல்ல மகிழ்ச்சி அடைவர்கள் ஐயா மோடி அத்தனை இருக்க முடியும். அதுல எல்முருகன் அவர்கள் யோசிப்பாருங்க, ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் இந்தியாவின் பிரதமராக ஆக்கி அழகு பார்க்கிறது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் திமுக நடக்குமா? இன்னைக்கு அமித்ஷா வந்து பிரதமர் பதவிக்கு வருங்காலத்தில் ஒரு தமிழன் வர வேண்டும் பேசியிருக்கிறார். நான் இந்த பேட்டியின் மூலமா திமுகவுக்கு சவால் விடுறேன், திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கோபாலபுர குடும்பத்தில் இல்லாமல் ஒருத்தர் தமிழ்நாட்டு முதலமைச்சரா வரணும்னு ஐயா ஸ்டாலின் சொல்லுவாங்களா? கேளுங்க, நீங்க கோபாலபுர குடும்பத்தை விட்டு கூட வெளியில இருந்து ஒரு முதலமைச்சர் வர முடியாது திமுகல தமிழ்நாட்டுல. ஆனால் அமித்ஷா வந்து ஒரு தமிழ பிரதமரால வரணும்னு பேசுறாரு. எங்கே என்ன உச்சத்துல நின்று கொண்டு அமித்ஷா பேசுகிறார், எங்க இருக்கிறது திமுக? யோசிச்சு பாருங்க, முதல்ல அந்த குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டில் திமுகவினுடைய முதல்வர் அவர் வரான்னு கேளுங்க, திமுக தலைவர் அவர் வரான்னு கேளுங்க சார். அவர்லாம் இதை பத்தி பேசவே கூடாது. நமது முதலமைச்சர் அவர்களுக்கு நான் மிகுந்த மரியாதையுடன் கோரிக்கை வைக்கிறேன், நீங்களும் இதை பத்தி பேசக்கூடாது. நீங்க வாரிசு கட்சி, குடும்ப கட்சி, உங்க குடும்ப நலனுக்காக கட்சி நடத்துறீங்க, நீங்கள் அதுடன் எடுத்துக்கணும். நரேந்திர மோடி எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது, அமித்ஷா அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது என்று இல்ல, தொடர்ச்சியா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கூட தமிழ் தமிழர்கள் அப்படின்னு பேசுறாங்களே தவிர எங்களுடைய கோரிக்கைகள் எதையுமே நிறைவேற்றல, மத்தியில ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வரணும்னு கேட்டோம், உச்ச நீதிமன்றத்துல வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வரணும்னு கேட்டோம், அது எதையுமே செய்யலையே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 10 வருஷம் ஆட்சியில இருந்தீங்களே, மத்தியில என்ன பண்ணீங்க? தமிழை ஆட்சி மொழியாக உச்ச நீதிமன்றத்துல வழக்காடு மொழியாக நீங்க 2004 to 2014 வரைக்கும் 10 வருஷம் திமுக தானே மத்தியில் ஆட்சி இருந்தாங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நீங்க ஏன் பண்ணலன்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க உங்களுடைய தோல்விக்கான காரணங்களை சொல்லுங்க. நாங்க இவ்வளவு முன்னெடுப்பு செய்தோம், இந்த இடத்துல பண்ணோம், பாராளுமன்றத்துல எல்லாம் இப்படி பேசணும், மசோதா கொண்டு வந்தோம், ஆளும் காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுத்தோம், எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன் தோத்து போனீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ தூங்கி எந்திரிச்சு கனவுல உளருவாங்கல்ல, அதிகாலையில கனவு கண்டு உளருவாங்க குழந்தைங்க பல வீட்டுல, அந்த மாதிரி நீங்க தூக்கத்துல உளர்றீங்க, கனவுல உளருகிறீர்கள் என்றாரு. நீங்க ஏன் செய்யலன்னு சொல்லுங்க சார். நீங்க இப்போ பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஆனா இங்க இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கை சரி செய்தால்தான் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழலோட தேர்தல் பணியாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு, இது சரி செய்யப்படுமா?
இது ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் பாக்கலைங்க. நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றேன், சின்ன சின்ன அசௌகரியங்கள், ஒரு சின்ன சின்ன தர்ம சங்கடங்கள், அவ்வளவுதான். நீங்க எம்ஜிஆர் அவர்கள் உயிருடன் இருக்கும் போது கூட, காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் போது கூட, அதிமுக தரப்புல இருந்து மூத்த அமைச்சர் காளிமுத்து மாதிரி இருக்கிறவங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும், ஆனா அது எந்த வகையில கூட்டணியை பாதிக்காது. அதனால இப்ப காங்கிரஸ் தலைவரா ஈ வி கே எஸ் இளங்கோவன் இருக்கும் போது கூட அந்த மாதிரி ஒரு அசௌகரியமான சூழலை உருவாக்குவாங்க. இதெல்லாம் இருக்கும், கூட்டணியில இதெல்லாம் இருக்கும். ஒரு கட்சிக்குள்ளே, நீ கூட்டணியை விட்டுருங்க, ஒரு கட்சிக்குள்ளேயே கூட இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள், அது கருத்து மோதல் போல தோற்றம் அளிக்கிற வேறுபாடுகள் அதெல்லாம் இருக்கும். இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, இதனால முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து பேசுகிற மாதிரியே வெளியிலிருந்தும் கூட நிறைய எதிர்ப்பு கருத்துக்கள் திரு அண்ணாமலை மீது வருகிறது. எஸ் வி சேகர் போன்றவர்கள்லாம் கடுமையான விமர்சனங்களை அவர் மேலே முன்வைக்கிறாங்க. வேற ஒரு கட்சி தனியாக ஆரம்பிக்கணும், தமிழக பாஜக தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் கூட அவர்கள் முன்வைக்கிறாங்க. இது எல்லாம் ஏதாவது ஒரு புள்ளியில் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இதை பார்க்கலாமா? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்திற்காக மாத்திரமே ஒரு கட்சியை நடத்திவிட முடியாது. எந்த ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவும் ஒரு கட்சியை நடத்திவிட முடியாது. இது ஒரு ஜாதி கட்சி, இந்த ஜாதிக்கான கட்சியாக கொண்டு போக முடியாது. இந்த ஜாதிக்கு இது எதிரான கட்சின்ற அடையாளத்தோடையும் கொண்டு போக முடியாது. எல்லாருக்குமான கட்சி, ஒரு அரசியல் கட்சி என்பது அனைத்து தரப்பு மக்களையும், வாக்கு எண்ணிக்கையில அதிகமாகவோ குறைவாகவோ சிறுபான்மை சமுதாயங்களா இருந்தா கூட எல்லோரையும் அரவணைத்து போறது தான் இன்க்ளூசிவ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுதான் ஒரு அரசியல் கட்சியோட நிலை. இந்த இடத்துல எஸ் வி சேவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இது வந்து ஒரு இப்ப மைத்ரேயன் வந்து கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. இப்ப எந்த சமுதாயத்துக்கு எதிர் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறோமோ அந்த சமுதாயத்துல உள்ளவர் தான் மைத்ரேயன். அவர் எப்படி கட்சியில சேர்ந்தாரு? எவ்வளவு பேர் அந்த அந்த சமுதாயம் சார்ந்த நிர்வாகிகள் கட்சியில இருக்கிறாங்க, எவ்வளவு மூத்த தலைவர்களா இருந்து போயிருக்கிறாங்க. அதனால ஒரு கருத்துன்னு சொன்ன உடனேயுமே அது உண்மை இல்லை. அது அது ஒரு விமர்சன பார்வையா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு குறையாக சொல்வதற்காக இருக்கலாம். அதை முழுக்க ஸ்குருட்டினி தான் பண்ணி பார்க்கணுமே தவிர, அப்படி ஏதாவது அங்கங்கே சிறு தவறுகள் இருந்தால் பிஜேபி மாத்திரம் சொல்ல, எந்த கட்சியுமே தங்களை சரி செய்து கொள்வாங்க. யாருமே ஒரு ஜாதிக்கு எதிராக எந்த கட்சியுமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது, கூடாது. ஜனநாயகத்துல அதுக்கு இடம் இல்லை. ஓகே, இன்னும் இன்னும் 10 மாத காலம் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. இப்போது எழுந்திருக்கிற இந்த சலசலப்பு போன்று இன்னும் அடுத்த படிநிலைகளில் இந்த மாதிரியான ஒரு உரசலோ சலசலப்போ எழாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது ரெண்டு கட்சிகளுக்குமே கூட ஒண்ணு இல்ல, நமக்கு எதிரி யார் என்பதுல நமக்கு ஒரு தீர்மானமா, எது பிரியாரிட்டிங்கிறதுல நமக்கு ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், அவ்வளவுதான். யார் எதிரி, அந்த எதிரியை நாம வந்து அரசியல் ரீதியாக தோற்கடிப்பதற்கு நாம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம், அதற்கு நாம் எந்த அளவு கைகோர்த்து செயல்பட வேண்டும், எந்த அளவு தீவிரம் வேண்டும் அப்படிங்கிறதுல கீழே தொண்டர்கள், நடுமட்ட நிர்வாகிகள், மேல உள்ள தலைவர்கள், தேசிய அளவில் நமக்கான அதுக்கான வழிகாட்டுதல், அதெல்லாம் மிக தெளிவாக அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்திருக்கும் போதே அது நிச்சயமாக வெற்றியை தரும். அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி 25 இடங்கள் என்பதில் அதையும் அதற்கும் அதிகமாக கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து மக்கள் செல்வாக்கை, மக்கள் நம்பிக்கையை திமுக இழந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திமுக கூட பெரிய பலமே அரசாங்கம் அவங்ககிட்ட இருக்குன்ற அந்த அதிகார பலம், அது பிளஸ் அவங்ககிட்ட இருக்கிற பணபலம். அதனால இந்த கவர்மெண்ட் மிஷினரி அவங்க கையில் இருக்கிறது, பணபலம் நிறைய அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இந்த தக்க வச்சுக்க முடிஞ்சிருக்கு, ஓடிட்டு இருக்காங்க. இது நாடாளுமன்ற தேர்தல் இது செல்லாது. ஏன்னா தொடர்ந்து மக்கள் நம்பிக்கை இழக்கிற கட்சி மக்கள் செல்வாக்கையும் இழந்து விடும். அதனால ரொம்ப காலம் கணிந்து வருது. டைம் இஸ் வெரி ரைப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி காலம் கணிந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா எதிர்கட்சிகளும், திமுகவுக்கு எதிராக சிந்திக்கிற அத்துணை கட்சிகளும் ஓரணியில் திரண்டு திமுகவை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் எனது அரசியல் பார்வை. நிச்சயமா, அப்படியான காலம் கணிந்து வருகிற நேரத்தில் தலைவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லாரும் கவனமாக இருக்கணுங்கிறது ஒன்று. இன்றைக்கு ஜெயக்குமார் பேசிய பேச்சு அதனுடைய, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்களை நம்ம இப்போ பேசியிருக்கோம், நிறைய விவாதிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய பேச்சு அந்த ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துமா? நிறைவா உங்களுடைய கருத்து. இன்னைக்கு பேசிய ஜெயக்குமார் அவர்கள் பேசிய பேச்சு, அந்த வேகம், அந்த காட்டம், அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். தோழமை கட்சியினுடைய தவறுகளை ஒரு சுட்டுதல் உணர்வோடு சுட்டி காட்டுகிற பொறுப்பு அல்லது அந்த உரிமை அதிமுகவுக்கு இருக்கு. அதிமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. சுட்டி காட்டுவது என்பது வேறு, அதை காட்டமாக சென்று விமர்சிப்பது, உச்சத்தில் சென்று விமர்சிப்பது என்பது வேறு. அதனால ஜெயக்குமார் அவர்கள் சுட்டி காட்டி இருந்தால் அது பிரச்சனை இல்லை.
இந்த அளவு காட்டம் தேவையில்லை, இந்த அளவு ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நிதானமாக நாம் பணிபுரியணும், நமக்கு எதிரி தலைவாசல் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கோரிக்கை வைக்கிறேன். மிக்க நன்றி பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், ஓபன் டாக் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு ஓபன் டாக் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.